சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எலத்தூர் மதுநாத சுவாமி திருக்கோவில். மூலவர் மதுநாத சுவாமி, சிவபெருமான், தலவிருட்சம் புளிய மரம், தீர்த்தம் அனுமனாறு. இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமானா இருந்தாலும் எலத்தூர் சனி பகவான் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாதான் அந்த இடத்துக்கே வழி சொல்றாங்க நம்ம மக்கள். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கைலாயத்தில் திருமணம் நடக்குது. அந்த சமயத்தில் வடதிசை தாழ்ந்து போய் தென் திசை உயர்ந்து இருந்ததுனால பூமியோட நிலைமையும் சீர்குலைஞ்சு போய் இருந்தது. இதனால சிவபெருமான் குள்ள முனிவரான அகத்தியரை தென் திசைக்கு நீங்கள் போய் பூமியை சமப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு. அகத்தியரும் தென் திசை நோக்கி வர்றாரு. அப்போ அனுமனாறு குறுக்க வந்ததுனால அந்த ஆற்றில் நீராடிட்டு மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்தை செஞ்சு பூஜை செய்தார். அந்த மண்ணால் செஞ்ச லிங்கம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்திலிருந்து சிவலிங்கம் மேலே தேன் வடிஞ்சிட்டு இருந்தது. அகத்திய முனிவர் மரத்தோட உச்சியை பார்க்கும்போது தேன் குடி இருக்கிறதையும் பார்த்தாரு. லிங்கத்தின் மேலே தேன் சொட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் மணல் லிங்கம் இறுகி போய் கல்லிங்கமாக ஆகிட்டு அகத்தியர் அந்த காட்சியை பார்த்ததுலேருந்து மதுநாதா அப்படின்னு சிவனை அழைச்சாரு. தேனுக்கு மது அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. தமிழ் வளர்த்த அகத்திய முனி உருவாக்கி வழிபட்ட இந்த லிங்கம் உடைய கோவில் தான் மதுநாத சுவாமி கோவில். புளிய மரத்தோட இலையின் தூரில் இருந்து தேன் வடிஞ்சதுனால இந்த ஊர் இலைத்தூர் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் எலத்தூர் ஆனது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வர பகவானும் தான். தட்சிணாமூர்த்தியோட சந்நிதி எல்லா கோயிலையும் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சுவாமி சன்னதியோட விமானத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தியோட சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பு வேற எங்கும் இருப்பதா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சனி பகவான் வழிபாட்டுக்கு உகந்த கோவில் தான் இது. ஏன்னா சனி பகவான் வந்து அபயஹஸ்த நிலையில, அதாவது பக்தர்களுக்கு அருள் வழங்கக்கூடிய நிலையில கைகளை காட்டியபடி இருப்பாரு. அது இந்த தலம் மட்டும்தான். இந்த சனி பகவான் தன்னை வளம் வரும் வகையில பக்தர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அதனால சனி பகவான் சுத்தி நம்ம வளம் வரலாம். சனி சம்பந்தமா எந்த தோஷமா இருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்ததுன்னா சரியாயிரும். பொதுவா கோயில்ல பைரவர் வந்து கோயில் வாசலோட சுவரை ஒட்டி தான் இருப்பாரு. ஆனா இந்த தலத்துல அக்னி பைரவரா அருள் கொடுக்கறாரு. இந்த பைரவரை நம்ம சுத்தி வளம் வரலாம். லிங்க வடிவுல சாஸ்தா காட்சி தருவர வேற எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கோவில்ல சாஸ்தா லிங்க ரூபத்துல காட்சி கொடுக்கறாரு. ஒரு லிங்கத்துல வில் அம்போட யானை மேல உட்கார்ந்து செல்றது போல சாஸ்தாவோட சிலை வடிவமைச்சிருக்காங்க. காசிக்கு அடுத்தபடியா இங்க மட்டும்தான் அன்னபூர்ணி மாதாக்கு தனி கோயில் இருக்கு. இதுவும் சிறப்பம்சம் தான். இந்த கோவில்ல ஏழர் சனியோட துன்பத்தை நீக்கக்கூடிய பரிகார தலம் இதுன்னே சொல்லலாம். நவக்கிரகங்களுள் ஒன்றான சனி பகவானுக்குன்னு தனி சன்னதி வச்சு தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய ஒரே தலம் தான் எலத்தூர் கோவில். ஞானத்தை தர்ற தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க அமர்ந்திருக்கிறது போல இந்த சனி பகவானும் அவரோட தந்தையான யமனுக்குரிய தெற்கு திசையை பார்த்தே அருள் கொடுக்கறாரு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. கோவிலோட தல சிறப்பு என்னன்னா இந்த ஊர் வழியா வந்த அனுமன் நதி தான். ராமனும் லக்ஷ்மணனும் வானர சேனையோட இலங்கைக்கு போற வழியில தாகம் ஏற்படுது. அதனால அனுமன் தன்னோட கதையினால ராமநாமம் சொல்லி ஒரு பாறையில அடிக்கிறாரு. அந்த பாறை வழியா ஆகாய கங்கை பெருகி வருது. அதுதான் அனுமன் நதி. இப்போ அந்த கோயிலுக்கு எதிர கோடையிலுமே வற்றாத குளமா அந்த திருக்குளம் இருக்கு. இந்த கோவில்ல அறம் வளர்த்த நாயகியா அம்பாள் கிழக்கு பார்க்க இருக்கிறாங்க. சூரிய பகவான் கோவில் வாசல்ல நுழையும் போதே மேற்கு பார்க்க நின்று காட்சி கொடுக்கறாரு. உள்ள போகும்போதே வலதுபுறமா பைரவரும் இடதுபுறமா போனோம்னா அன்னபூர்ணியையும் நேரா போனா என்னப்ப சிவபெருமானையும் காணலாம். பிரகாரத்தோட சுற்றுல தான் அன்னபூர்ணியும் தட்சிணாமூர்த்தியும் ஆறு முகத்தோட வள்ளி தேவானையோட கிழக்கு பார்க்க நின்று காட்சி கொடுக்கறாரு முருகப்பெருமான். கோயில் திறந்திருக்கிற நேரம் காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையில 3 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வாசல் திறந்திருக்கும். கோவில் வாசல்லையே பன்னீர், எள்ளு தீபத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பூமாலையும் சேர்த்து விற்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.